ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்விதா ஃபேஷன் டிசைனிங். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு டிசைனர் பிளவுஸ் தான். இந்த டிசைனர் பிளவுஸ்ல என்னென்ன ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் நினைச்சேன். வாங்க, என்ன ஒர்க் பண்றத பாக்கலாம். நான் பேக் நெக் ஆல்ரெடி இங்க போட்டுட்டேன், அதே தான் நான் ஃப்ரண்ட்லயும் போட்டு காமிக்கிறேன். என்ன பண்ணிருக்கேனோ அதையே உங்களுக்கு ஃப்ரண்ட்லயும் நான் போட்டு காமிக்கிறேன். ஆக்சுவலா வந்து சரி வந்து ஒரு லைன் ஜரி போட்டிருக்கேன், கோல்டன் கலர் ஜரி. ரெண்டு லைன் வந்து கிரீன் கலர் த்ரெட்ல போட்டிருக்கேன். சாரி ஆக்சுவலா ஒரு மாதிரி எல்லோ கலரு, பட் இந்த கிரீன் கலர் வந்து பார்டர்ல வந்திருக்கு. ஸோ அதனால இந்த கிரீன் கலர் போட்டுட்டு மறுபடியும் ஒரு கோல்டன் கலரு செயின் ஸ்டிச்சு போட்டு வச்சிருக்கேன். இதுக்கடுத்து சுகர் பீடு வச்சு பாத்தீங்கன்னா, சுகர் பீடு எடுக்கிறதுல சின்ன சின்ன ட்ரிக்ஸ் இருக்கு. இது ஒரு கவர் தான் ஆக்சுவலா, நார்மலா நம்ம இந்த ட்ரெஸ்ஸுக்குலாம் வரதுல அந்த கவரை நான் ரெண்டா கட் பண்ணி சென்டர்ல கட் பண்ணிட்டு இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிருக்கேன். இந்த டைப்ல ஃபோல்ட் பண்ணி இப்படி வச்சிருக்கேன். இதை வச்சுட்டு இந்த நீடில் இருக்கு இல்லையா, இந்த நீடில் வந்து இந்த மூக்கு பக்கம் வந்து இப்படி இருக்கணும். மேல் பக்கமா தெரியுதுல இந்த மூக்கு வந்து இப்படி நம்மள பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த வளைச்சிருக்கிற மூக்கு அப்படி இருந்துட்டு அப்படி இருந்தாதான் எடுக்கிறதுக்கு ஈஸியா வரும். எடுத்து காமிக்கிறேன். இப்ப நான் சொன்ன மெத்தட்ல வந்து இந்த மூக்கு வந்து மேல இருக்கு. இப்படி இப்படி கீழே இருந்து நீங்க தள்ளீங்களும் சரி, சைட்ல இருந்து தள்ளீங்களும் சரி, இந்த மூக்கு வந்து மேல இருந்தாலும் இவ்வளவு பீடு இப்படி வருது. இது வந்து இந்த இடம் குட்டியா இருக்கனால ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. இப்ப இவ்வளவு பீடு இப்படி எடுத்துட்டுனா, இதே இது நீங்க வந்து இப்படி திருப்பி விட்டு இந்த மூக்கு வந்து இப்படி கீழேயோ இல்ல சைடாவோ மாத்தி இருந்துச்சுன்னா அவ்வளவு பீடு வரமாட்டேங்குது. எடுக்கிறதுக்கு அவ்வளவு இதா வரமாட்டேங்குது. ரொம்ப கஷ்டப்பட்டுதான் எடுக்கிற மாதிரி இருக்கு. சோ இந்த மூக்கு வந்து இப்படி மேல வச்சுட்டு இப்படி எடுத்தோம்னா ஈஸியா நிறைய வருது. இதே மாதிரி எடுத்துட்டு நம்ம போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நானுமே ஒன்னொன்னா தான் எடுத்து பழகினேன். அப்புறம் தான் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி தான் இதை எப்படி எல்லாம் ஈஸியா பண்ணலாம் அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணி தான் பண்ணிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. விடாம ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கும் ஸ்பீடா வரும், நம்ம ஒர்க்கும் சீக்கிரமா முடிச்சிடலாம். ஒரு லைன் பீடு ஃபுல்லா வச்சுட்டு காமிக்கிறேன். நெக்ல ஃபுல்லா சுகர் பீடு வச்சு முடிச்சுட்டு ஸ்டோன் செயின் வச்சுட்டு மூணாம் நம்பர் பீடும் ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த அரும்பு மாதிரி போடலாம். அரும்பு மாதிரி போடுறதுல சின்ன சின்ன ட்ரிக்ஸ் இருக்கு. நான் இதை ஒரு பீடு விட்டு ஒரு பீடு வச்சு போடலான்னு பார்த்தேன். போடுறதும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கிருந்தே எடுக்கக்கூடாது, உள்ள அந்த உள் பக்கமாக ஸ்டோன் செயின் இருக்குல்ல அதுலேருந்து இப்படி எடுத்து வெளியே கரெக்டாக எவ்வளோ தேவை இருக்கோ அவ்வளோ கொண்டு வந்துட்டு நாட்டு குட்டியாக போட்டுக்கலாம். நான் வந்து இப்படியே போட்டு பழகிட்டேன், எனக்கு இது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், அந்த கொஞ்சம் வளையாமல் நெளியாமல் இருக்கும். இன்னொரு மெத்தட்லையும் போடலாம். எப்படின்னா நம்ம நூல் ஒவ்வொரு நாட்டு போடாமலே போட்டுக்கலாம். இப்போ இது வந்து இந்த சைடு எடுத்துட்டு நம்ம அந்த சைட்லேருந்து அதை நாட் போட்டில, அப்போ இந்த சைட்லேருந்து இதை எடுத்துட்டு ஒரு குட்டியாக ஒரு ஸ்டிச்சு போட்டு இங்கேருந்து மறுபடியும் வெளியே எடுத்துட்டு இந்த எண்டில் நாட் போடாமல் குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு திருப்பி இதை பின்னாடி இப்படி உள்ளே எடுத்துக்கிட்டு இங்கே எடுத்துட்டு மறுபடியும் இப்படியும் போடலாம். பட் எனக்கு வந்து அது கொஞ்சம் வளைஞ்சு வளைஞ்சு வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் என்ன பண்ணேன்னா, எனக்கு அது நான் எண்டில் நாட் போட்டால் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ நான் அது கரெக்டாக இருக்கும் எனக்கு என்னோடய ஒர்க்குக்கு. அதனால் இப்படி குட்டியாக எண்டில் ஒரு நாட்டு போட்டுக்கலாம். தெரியாத அளவுக்கு போட்டுக்கணும், இந்த மாதிரி நாட் வெளியே தெரியாத அளவுக்கு போட்டுக்கலாம். இதே மாதிரி ஃபுல்லாக அரும்பெல்லாம் வச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் நெக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு, பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பேக்ல என்ன ஒர்க் பண்ணியிருந்தேனோ அதே தான் ஃப்ரண்ட்டுக்கும் கொண்டு வந்திருக்கேன். புட்டா வச்சிருக்கேன், டைமண்ட் டைப்ல பாக்ஸ் டைப் ஸ்டோன் தான் இது. நான் டைமண்ட் டைப்ல இப்படி ஒட்டி ஃபுல்லா பீடு சுத்திருக்கேன். இப்போ நம்ம கைக்கு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கைக்கு என்ன பண்ணிருக்கேன்னா, ஸ்டோன் ஒட்டி காய வச்சு வச்சிருக்கேன். நான் முதுகுக்கு புட்டை வச்சிருந்தேன் இல்லையா, அதே ஸ்டோனை ஸ்ட்ரைட்டா லைன் வரைஞ்சு அங்கங்க இடையில இடையில ஸ்டோன் ஒட்டி காய வச்சிருக்கேன். நம்ம லைன் இந்த நெக் லைன் போட்டேன் இல்லையா, அதை இங்க ஃபுல்லா போட்டுட்டு இதுல என்ன பண்ணலாம் அப்படின்றத பாத்திரலாம். நெக் இது காயட்டு, ஸ்டோன் காயட்டும் நம்ம இந்த இதை போட ஆரம்பிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா பார்டர் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இந்த ஸ்லீவில் வந்து சும்மா லைன் வரைஞ்சிட்டு சென்டரில் ஸ்டோன் ஒட்டியிருந்தில்ல, அதில் என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மூணாம் நம்பர் பீடு ஒன்று வச்சுட்டு ஃபுல்லாக சுகர் பீடை அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் ஃபுல்லாக போட்டுடலாம்.
sugar bead வந்து ரெண்டு ரெண்டு பீடா தான் வைக்கணும். நம்ம நிறைய ஒரு மூணு நாலு வச்சுட்டு போனோம்னா காட்ல போடுற வரைக்கும் நல்லா இருக்கும். காட்டை விட்டு வெளியே எடுக்கல என்ன ஆகும்னா ஃபுல்லா ஜிக்ஸாக்கா ஒரு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு இருக்குமே தவிர அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்காது. ஸோ சுகர் பீடி எப்பவுமே ரெண்டு ரெண்டு வச்சுக்கலாம். ஒன்னொன்னு வச்சாலும் நல்லா இருக்காது, அந்த நெருக்கம் போயிடும், ஒரு மாதிரி ரொம்ப கேப் கேப்பா இருக்கும். அதனால ரெண்டு ரெண்டு பீடு மட்டும் வச்சா போதும். இப்ப அந்த ஸ்டோன் வரைக்கும் அதை போட்டுட்டு ஸ்டோனை சுத்தியும் பீடு வச்சிடலாம். இந்த ஸ்டோனை சுத்தி டைமண்ட் டைப்லேயும் பீடு வச்சிடலாம். டைமண்ட் டைப்ல வைக்கிறதுனால என்ன ஆகும்னா இந்த இடத்துல ஒரு லாக்கை போட்டுட்டு அடுத்த பீடு அந்த கார்னர் கார்னருக்கு ஒரு லாக்கை போட்டுட்டு பீடு எடுத்தோம்னா நல்ல அந்த ஷேப்பு நம்மளுக்கு கிடைச்சிரும். எத்தனை பீடு தேவைப்படுதோ அத்தனை பீடு வரைக்கும் எடுத்துக்கலாம். எண்டு வரைக்கும் கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு லாக்கை போட்டுட்டு நம்ம இப்படி திருப்பினோம்னா பீடு வைக்கிறது பாத்தீங்கன்னா இந்த ஷார்ப்பு நம்மளுக்கு கிடைக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். ஸோ அந்த ஷார்ப்பு இப்போ ஸ்டோனை சுத்தி பீடு வச்சாச்சு. இப்போ இதுல இருந்து சென்டர்ல இருந்து அந்த மிச்சம் இருக்கிற இடத்துல ஃபுல்லா பீடு ஸ்ட்ரைட்டா வச்சிடலாம். இந்த கடைசி வரைக்கும் கொண்டு வர வேணாம், ஏன்னா தைக்கிற இடத்துல தைக்கிற இடத்துக்காக அவ்வளோ துணி விட்டுட்டு நம்ம வீடை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ இது வந்து கட் பண்ணுற இடம், ஸ்டிச்சிங்க்கு இவ்வளோ இதை விட்டுட்டு இதோட இப்படியே முடிச்சுக்கலாம். இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுடலாம். போட்டுட்டு காமிக்கிறேன். ஃபுல் பிளவுஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இங்க பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கு இந்த இடத்துல கை போட்டிருக்கேன். இந்த ஆரி காட் இந்த தடவை எப்படி ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன்னா இந்த டைரக்ஷன்ல ஸ்ட்ரைட்டா போட்டிருக்கேன். நான் போன தடவை ஆரி காட் பண்ணேன்ல ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இந்த தடவை ஃபோல்ட் எதுவும் பண்ணாம இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிட்டு இங்க உட்காந்துட்டு இந்த ஒரு கை போட்டிருக்கேன், அந்த சைடு உட்காந்துட்டு இந்த ஒரு கை போட்டிருக்கேன். இதுவுமே நெக்கும் பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இருந்து போடலாம் தான் நான் ஃபிட் பண்ணேன், பட் ரொம்ப லென்த் ஜாஸ்தியா இருந்துச்சு. ஸோ நான் இங்க இருந்து இந்த பாதி கழுத்து இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க முடிச்சுட்டு அப்புறம் இந்த பக்கம் வந்து இங்கிட்ட இருந்து பாதி போட்டிருக்கேன், இந்த சைட்ல இருந்து பாதி போட்டிருக்கேன். இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணலாம். பாத்தீங்கன்னாலும் தெரியும் நான் ஆரி காட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன்னு. இப்படியே ஃபிக்ஸ் பண்ணி போடலாம். நம்ம எதுவும் ஃபோல்டும் பண்ணாம எதுவும் பண்ணாம இது பண்ணி போட்டுக்கலாம். இப்ப இந்த பிளவுஸ் நான் தான் ஸ்டிச் பண்ண போறேன். ஸ்டிச்சிங்கும் பண்ணி பார்த்துட்டு பிளவுஸ் ஃபுல்லா ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுதான் பிளவுஸோட சாரி. முந்தியில பாத்தீங்கன்னா இந்த பிளவுஸ் கலர்ல இருக்கு, பார்டர்ல வந்து இந்த கிரீன் கலர் இருக்கு. அதனாலதான் நான் பிளவுஸ்ல இந்த கிரீன் கலரை செயின் ஸ்டிச் போட்டிருந்தேன். ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அவுட் ஃபிட்டும் நல்லா வந்திருக்கு. ஸ்டிச் பண்ணி முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா தெரியும் அவுட் ஃபிட்டும் நல்லா வந்திருக்கு. ஒரு கிராண்டான பிளவுஸ் ரெடி ஆயிடுச்சு. என்னோட வீடியோ பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.